பல்கலைக்கழகமும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் கனவு வெளி நாடக குழுவும் இணைந்து வழங்கும் கல்வி மற்றும் நாடக பயன்பாட்டுக்கான முகமூடி தயாரிப்பு பயிற்சி பற்றி வெற்றிகரமாக இன்று மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பேராசிரியர்கள், மாணவர்கள், ஆர்வலர்கள், குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் வருகை புரிந்துள்ள பயிற்றுநரை முனைவர் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்துவார். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து குழந்தைகளுக்காகவும் வீட்டிலே அடைந்து கிடக்கின்ற மக்களுக்காகவும் இந்த பெரும் ஒரு பயிலரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய நாடகத்துறையும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் ஒரு பெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சேவைக்கு ஒரு பெரும் முத்தாய்ப்பாக நமக்கு இன்று கிடைத்திருக்கின்ற இரண்டாவது நாள் பயிலரங்கை இன்னைக்கு நடத்த வருகிறார் அவர் வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசன் அவர்கள் முதுகலை நாடகமும் இளங்கலை சிற்பமும் படித்தவர், நீண்ட ஒப்பனைகளில் அனுபவம் மிக்கவர், நாடகத்துறையில் மிகுந்த ஆர்வமும் நீண்ட நெடிய சேவையும் கொண்டவர். வேலமாள் கல்வி நிறுவனத்திலே அவர் நீண்ட ஆண்டுகள் டீச்சிங் எய்டு, அதாவது கல்விக்கான பொருள் தயாரிப்பில் அனுபவம் மிக்கவர். அத்தகைய அனுபவம் மிக்க ஒரு ஆசிரியர் இன்று உங்களுக்கு வந்து வருகை தந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக அவரோடு இணைந்து இந்த பயிலரங்கை நடத்துவதற்காக வருகை தந்திருப்பவர் ஜோன் லிண்டன். இவர் ஜெர்மன் மற்றும் சமஸ்கிருத ஆசிரியர். பாசனுடைய நாடகங்களை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு கலையாளுமை மிக்க நாடக கரைப்பொருள் தயாரிப்பாளராகிய ஜோன் லிண்டன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருகின்ற வரவேற்று இந்த அரங்கை உங்கள் இருவரிடமும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி. வணக்கம். 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 விநாயகனே வினை தீர்ப்பவனே யானை முகத்தோனே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் கனவு வெளி நாடக குழு இணைந்து வழங்கும் கல்வி மற்றும் பயன்பாட்டு நாடக பயன்பாட்டிற்கான முகமுடி தயாரிப்பு என்னும் இணைய வழி ஏழு நாள் பயிற்சி பட்டறையின் மூன்றாம் நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன மாஸ்க் செய்யப்படுறது தெரியுமா? என்ன மாஸ்க்? பலூன் மாஸ்க். பலூன் மாஸ்க். இப்ப நம்ம பாக்குறீங்கள இந்த மாஸ்க் எல்லாம் பலூனை வச்சு செஞ்சதுதான். ஓ, இது கூடவா? அது கூட எல்லாமே பலூன்ல செஞ்சதுதான். இங்க பாருங்க, இப்ப இது போல மாஸ்க் எல்லாம் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறதையும், இது போக பலூன் மாஸ்க் பயன்படுத்தி நம்ம முகமூடி எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுவோம். ஆமா, சொல்லிடலாம். இதுக்கு பலூன் மாஸ்க்கு தேவையான பொருட்கள், முதல்ல பலூன். உங்களுக்கு எந்த சைஸ் மாஸ்க் வேணுமோ அந்த சைஸ், உங்களோட முகத்து சைஸ் வேணும் இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா கூட சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் எந்த சைஸ் பலூன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, 15 ரூபா பாக்கெட்டு, 20 ரூபா பாக்கெட் நீங்க எடுத்து வேணும் வாங்கிக்கலாம். நமக்கு தேவை ஒரு மாஸ்க் சேர்த்துக்கு ஒரு பலூன். ஒரு பலூன். பலூன் ஒட்டுறதுக்கு பைண்டிங் பேஸ்ட் கடையில கிடைக்கும். நீங்க கேட்டீங்கன்னா பைண்டிங் பேஸ்ட் பெபிக்கால், ஏன்னா பெபிக்கால் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகும், அது இல்லாம ஒட்டுறதுக்கு ரொம்ப நிறைய செலவாகும். இது வந்து பைண்டிங் பேஸ்ட் வாங்கிட்டு நீங்க அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது மாதிரி அப்புறம் பலூன் மேல ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நியூஸ் பேப்பர் கொஞ்சம், அப்புறம் பலூன் மேல பேப்பர் ஒட்டி முடிச்சுக்கிறோம். கலர் அடிக்கிறதுக்கு போஸ்டர் கலர்,
உங்களுக்கு எந்தெந்த கலர், ஒரு நாலு அஞ்சு கலர் மேஜரா இருக்கிற ஒரு நாலு அஞ்சு கலர். அப்புறம் வண்ணம் தீட்டுறதுக்கு பிரஷ் நீங்க கொஞ்சம், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பட்டை பிரஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணு மூக்கு அந்த மாதிரி வரையறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ரவுண்ட் பிரஷ்ஷோ இல்ல சின்ன பாயிண்ட் பிரஷ்ஷோ எடுத்துக்கலாம். மற்றது பெரிய சர்ஃபேஸ்ல அடிக்கிறதுக்கு நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பட்டை பிரஷ் காத்து போயிடும் அப்புறம் ஒட்டிக்கிட்டே இருக்கும் போது பலூன் சப்பையா போயிடும் சரிங்களா. இப்ப நம்ம பலூன்ல எப்படி மாஸ்க் பண்றதுங்கிறத ஆரம்பிக்கும். முதல்ல பலூன்ல மாஸ்க் பண்றதுக்கு பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல, முக்கியமான வேலை பசைய கரைச்சி வச்சுக்கணும். அந்த பசை எடுங்க. இப்போ இந்த பசையில இருந்து நம்ம இதுல பசைய போட்டு தண்ணி கொஞ்சம் கட்டியா இருக்கும், இந்த மாதிரி கட்டியா இருக்கும் பசை, கொஞ்சம் கட்டியா இருக்கும், நல்லா அல்வா பதத்துல இருக்கும் பசை சரிங்களா. இந்த பசைய இந்த பசைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடணும், வெட்டு முந்தின டபான் தண்ணி மொத்தமா ஓடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இல்ல இப்ப நம்ம கரைக்கல அப்புறமா கரைக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமா தண்ணி விட்டு அப்படி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணும். எப்படி இட்லி மாவு பதத்துக்கு அல்வா மாதிரி இருக்கிறத இட்லி மாவா மாத்தணும் சரிங்களா. இப்படி நம்ம கரைச்ச பசைய முதல்ல எடுத்து வச்சுக்கலாம், எடுத்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு ரெடி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர் இருக்கோம், நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரு நமக்கு இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். ஒரு பேப்பருடைய அகலம் ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்தீங்கன்னா இவ்வளவு ஒன்னா வச்சு திரும்ப அதை இப்படி வச்சு மடிச்சு மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறீங்க. இதெல்லாம் கத்திரிக்கோல்ல வச்சு கட்டிக்கலாமே, கத்தியால கட்டிக்கலாமே எல்லாம் பார்க்க வேண்டாம். கத்திரிக்கோல் எல்லாம் வச்சு கட்டிங்கன்னா அந்த எஜ்ஜு எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆனா இப்படி கிடிக்கிறது மூலியமான எஜ்ஜு வந்து ஷார்ப்பா இருக்காது, அன்னியவனா இருக்கும், கொஞ்சம் மேடு பண்ணமா அப்படி எப்படி இருக்கும். இப்ப நம்ம நாலு கிழிச்சிட்டோம், ஒரு பேப்பரை நாலு பேப்பரை கிழிச்சிருக்கோம் சரிங்களா. நாலு பேப்பர் இப்படி ஒன்னா அடுக்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மூணு விரல் இருக்கு பாருங்க, இந்த மூணு விரலால இப்படி பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பேப்பரை இப்படி பிடிச்சிக்கிட்டு நாலு பேப்பர் ஈவனா வச்சிருக்கேன், மூணு வரலாறு எப்படி பிடிங்க, அப்படி பக்கத்துல இருந்து வேற எப்படிங்க, ஒரு கிளி ரெண்டு கிளி. நம்ம முதல் நாள் மாஸ்க் பண்ணும்போது ரெண்டு வரல வச்சிருக்காங்க, ரெண்டு வரல வச்சு மாஸ்க் பண்ணோம், அது வந்து சார்ட் மாஸ்க், இது வந்து பலூன் மாஸ்க். ஏன்னா பலூன் மாஸ்க் ரெண்டு வரல வச்சிருக்கோம், ஆமா ரொம்ப கொஞ்சம் மெலிசா. இப்ப இது வந்து இந்த பேப்பரை கிழிக்கும் போது மூணு வரல வச்சு கிழிக்கணும். அப்புறம் ஒயிட் பேப்பர் இதுக்கு மேல ஒட்டுறதுக்கு லாஸ்டா ஒட்டுறதுக்கு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுவோம், அதை ரெண்டு வரல வச்சு கிழிக்கணும் சரிங்களா. அது அளவு அப்படி கிழிக்கும் போது தண்ணியவனா வந்துடும். இப்ப இந்த இதை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பத்திரமா வச்சு காத்துல பறக்க விட்டுற கூடாது, இது மேல கீழே வச்சு ஒரு வெயிட் வச்சு வச்சுக்கணும் கையில. அப்புறம் நம்ம பலூன் எடுக்கணும். ஏன்னா ஏன் கடைசியா பலூன் ஊதுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதலே நம்ம பலூன் ஊதி வச்சுட்டு பஸ்தே கடைக்கோ இல்ல பேப்பர் கிழிக்கோ போனான்னு வச்சுங்க, பலூன் காத்துல பறந்து கொண்டு போய் ஃபேமிலியில அடிச்சோ இல்லைன்னா எங்க சொல்லு மட்டும் டவுன் வச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், லாஸ்டா பலூன் ஊதுறோம். நீங்க பொதுவா குழந்தைகள்கிட்ட கொடுத்து பலூன் ஊத சொல்லுங்க. நான் அவங்களுக்கு பலூன் ஊதுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாம பலூன் ஊதுனா லங்ஸ் எல்லாம் நல்லா விரிவடையும், நல்ல அது ஒரு நல்ல சுவாச பயிற்சிக்கான எக்ஸசைஸும் கூட. பலூன் நம்ம தலை சைஸ்க்கு ஒருதா பாத்துக்கோங்க, நம்ம தலை சைஸ்க்கு வர அளவுக்கு பார்த்து அது என்ன பண்ணும், அந்த அளவுக்கு ஊதிக்கணும். அப்பதான் நம்ம தலை உள்ள போகும், இல்லைன்னாக்கா நம்ம தலை உள்ள போக முடியாது. முகத்துக்கு வைக்கிற மாஸ்க் வேணா பண்ணலாம். இப்ப நம்ம முகத்துக்கு வைக்கிற மாஸ்க் பண்ண போறோம், இது இந்த ஷேப்ல வந்தா முகத்துக்கு வைக்கிற மாஸ்க், இந்த ஷேப்ல வைக்கும் போது மிருகங்களுடைய மாஸ்க் பண்ண போறோம் ஓகேங்களா. இப்ப இந்த மாதிரி ஊதிக்கிட்டு இதுல என்ன பண்ணணும், நல்லா முறிக்கிட்டு முறிக்கிட்டு இல்ல நம்மளால கட்டுற அப்புறம் கட் பண்ணி மூளை வச்சு நல்லா பண்ணிட்டு சின்னதா ஒரு ஒரு முடிச்சு, சின்னதா ஒரு முடிச்சு இல்ல நல்ல படு முடிச்சு போடுங்க, ஒரு முடிச்சு மட்டும் பத்தாது, ஏன்னா
காத்து வெளில போயிடும். காத்து நம்ம இதோட ரொம்ப மெலிசு, அது கொஞ்சம் கேப் இருக்கு. நம்ம கிழிச்சு வச்ச பேப்பர் இருக்குங்க இல்லைங்களா, இது மாதிரி நாங்க பேப்பர் ஆல்ரெடி கிழிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா இப்பயே எல்லா பேப்பரும் நாங்க மொத்தமா ஒரு மாசத்துக்கு கலந்து கிழிச்சு வச்சு காட்ட முடியாது, நிறைய நேரம் ஆகும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப பசையை எடுத்துட்டு நல்லா பசிய போஸ்டர் தடவுறப்ப தடணும், பசி நல்லா போஸ்டர் தடவுற மாதிரி தடவி இப்ப இது மேல நம்ம இப்படி ஓட்டணும், கிராஸா ஓட்டணும், எப்படி கிராஸா சரிங்களா. இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லப் பண்ணி இப்படி நம்ம ஓட்டிக்கிட்டே போகணும். வேற பலூன் பாதி வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வெடிச்சுக்கலாம், நம்ம வேலை வந்து கஷ்டமா இருக்கும். சில நேரத்துல அப்படி வெடிக்கிறது உண்டு. ஒரு பேப்பர் ஒட்டணும் இல்லையா, அந்த பேப்பருடைய பாதி பேப்பர் மேல ஓவர்லப் பண்ணும். ஒரு பேப்பர் ஒட்டிட்டு இப்ப இந்த பேப்பர் இவ்வளவு ஒட்டி இருக்கோம்னு அகலம் ஒட்டி இருக்கும். இப்ப அடுத்த பேப்பர் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அடுத்த பேப்பர் அதே அகலம் தானே இருக்க போது, அடுத்த பேப்பர் அது அதுல பாதி இடத்துல வச்சு திரும்ப மேல ஓட்டணும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு லேயர் ஃபுல்லா ஒட்டி முடிக்கும் போது அது ரெண்டு லேயர் கணக்கா மாறிடும். நீங்க ஒன்னு பக்கத்துல ஒட்டினீங்க சொன்னா அது ஒரு லேயராகவே ஆகாது, அப்ப தனித்தனியா நிற்கும் பேப்பர், உன்னோட ஒண்ணு திருப்பலாம தனித்தனியா நிற்கும். அப்ப என்ன பண்ணும், எப்பயுமே ஒரு பாதி எங்க எப்ப பேப்பர் இருக்கோ அதுல பாதி ஏரியாவில் வச்சு அடுத்த பேப்பரை ஒட்டணும். இப்படி ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அஞ்சு லேயர் ஒட்டணும். ஒரு லேயர்ல ரெண்டு லேயர்ல அஞ்சு லேயர், ஒரு லேயர்ங்கிறது வந்து இந்த மாதிரி சுத்தி ஒரு தரம் ஒட்டிட்டு அது மேல இன்னொரு தடவை அதே மாதிரி ஓட்டணும், அதே மாதிரி இன்னொரு தடவை, அது மாதிரி அஞ்சு தடவை நீங்க ஓட்டணும். அவ்வளவு அந்த கட்டி இருக்கிற இடத்துல வாய் கட்டி இருக்கிறோம் இல்லையா, பலூன் கட்டி இருக்கிற இடத்தையும் சேர்த்து ஒட்டிடணும். ஃபர்ஸ்ட் லேயர் ஓட்டும் போதே இப்படி வரும், மேல போயிட்டே இருக்கும், அந்த வாயும் சேர்த்து நம்ம இப்ப ஒட்டிடுவோம். இருக்கு இது முடிச்சு இது முடிச்சாங்க. இதுக்கு ரெண்டு பேரும் பிடிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இருந்தாலும் இப்ப நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வாட்டமா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்கு டேபிள் உட்காந்து நம்ம ஒரு ஆள் படும் போது சைட்ல நல்லா இந்த ரைட் சைட்ல அதை வச்சுட்டு லெஃப்ட் சைட்ல போய் வச்சுட்டு பண்ணுவாங்க. பண்ணும்போது ஒரு ஆளாகவும் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் ரெண்டு பேர் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு பேர் இருந்தா நல்லது, ஹெல்ப் அது உங்களுடைய ஒருத்தவங்க வந்து நல்லா பேப்பர் கிழிப்பாங்க, ஒருத்தவங்க பசங்க ஊற்றுவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஃபார்ம் நல்லா பண்ண முடியும் பாத்தீங்களா, அவங்க நல்லா ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி எல்லா இடங்களையும் பலூன் தெரியாம என்ன பண்ணும், ஃபுல்லா ஒட்டிடணும். நம்ம சரி இதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு நேரமா இப்படி ஒட்டணும், பேப்பர் ரெண்டா கிழிச்சு அப்படியே ஒட்டிடலாங்க சுத்தி. அப்படி ஒட்டினீங்கன்னா அந்த பேப்பரோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். ஒன் எம்எம் அது சொல்லுவாங்க, ஒன் மில்லிகிராம் கூட கம்மியா இருக்கும். அப்ப அந்த பேப்பரை ஒரு பேப்பர் நாம கிழிஞ்சு போயிடும் இல்லைங்களா. இப்ப ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டும் போது இப்ப என்ன அந்த இடத்துல இப்ப நாங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாலு பேப்பர் ஒன்னா சேர்ந்துச்சு. இப்போ ஒன் எம்எம் வர வேண்டிய இடத்துல ஒவ்வொரு எம்எம் பேப்பர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபோர் எம்எம் திக்னஸ் கிடைச்சிச்சு பாத்தீங்களா, ஒரு லேயர் சுத்தும் போதே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். இங்க பாருங்க இந்த வாயும் இதை வச்சு நம்ம மூடிடும் சுத்தமா. இப்ப அதையும் சுத்தி அது வாய் மேல இப்படி அப்படி அப்படி ப்ளஸ் போட்டணும் நிறையா. அப்படி இருந்தாலும் பேப்பர் ப்ரெண்டா கிழிச்சு இப்படி 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 அடுத்த லேயர் மட்டும் நேரா ஓட்டணும், அடுத்து இப்படி சைட்ல ஓட்டணும். இப்படி ஒரு அஞ்சு லேயர் ஓட்டிட்டு
ஒரு நைட் முழுக்க உங்க வீட்டுடைய ஃபேன் காத்துல போட்டு வச்சுதான் நீங்க தூங்கும் போது சைட்ல எங்க ஓரத்துல போட்டு வச்சுக்கலாம், ஃபேன்ல காஞ்சிரும். இந்த வெயில் நாள்ல நீங்க எங்க வச்சாலும் காஞ்சிரும், ஆனா மழை நாள்ல மட்டும்தான் கஷ்டம். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி ஒட்டினத இந்த ஒட்டினா இந்த ரவுண்ட் நாங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கோம். இதை வச்சு ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? சவுண்ட் கேக்குதா? அல்ல மேல அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்கும் டம் டம். கொம்பு வேணும், காது வேணும், அதுக்கப்புறம் வாய் வேணும். இப்ப இங்க வாய் இங்க இருக்கும், இந்த கூம்பா பாருங்க. இந்த இடத்துல வாய்க்கு நம்ம ஒரு இஞ்சி பேப்பர் எப்படி வச்சுட்டு வாய் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேப்பர் எப்படி மேல எப்படி கும்ப வச்சு ஒட்டிக்கணும் பேப்பர். இதுக்கப்புறம் இங்க கொம்பு, இந்த ரெண்டு பக்கமும் கொம்பு, காது, இங்க கண்ணு, இங்க ஒரு கண் வச்சுட்டு தெரிஞ்சுங்களா? இதை எப்படி வந்து கண்ணு வைக்கிறது அப்படிங்கறது சொல்லுங்க. அதே மாதிரி ரவுண்ட் பண்ணணும் தான். இப்ப நமக்கு பெருசா அப்படி இருக்கு. இப்ப இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பலூன் நம்ம நீட்டா வச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டுல பாத்திரம் எல்லாம் வைக்கிறதுக்கு திரைப்படங்கள் ஒண்ணு இருக்கும், அத கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு கண்ணு எப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் ஒட்டியாடணும். கண்ணு செய்யறதுக்கு நம்ம ஏற்கனவே கிழிச்சு வச்சுக்கிற பேப்பர் இருக்குங்க இல்லைங்களா? பேப்பர்ல ஒரு பேப்பர்ல என்ன பண்ணணும், கீழே வச்சு நல்லா பசைய போட்டுக்கிட்டு ஒரு பேப்பர் கையில வச்சுக்கணும். மீதி ஒரு ரெண்டு மூணு பேப்பரை எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு கிழிச்ச பேப்பர் எடுத்து கசக்கணும். கசக்கிறோம் நல்லா புட்டி டைட் அப்படி கசக்கிறதுல கொஞ்சம் சாஃப்டா கசக்கணும். சாஃப்டா கசக்கிட்டு இப்ப நம்ம பசை போட்டோம் இல்லையா, அந்த பேப்பர் அப்படி மேல வச்சு அப்படியே சாஃப்டா ஒரு பால் பாருங்க, ஒரு சாஃப்ட் பால். அது பார்த்தோம்னா இன்னொரு பேப்பர்ல பசை தருவி அந்த பால் மேல ஒட்டிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு ஒரு சாஃப்டா ஒரு பால். இப்ப இத காய வச்சு வச்சீங்கனாலே மறுநாள் நல்லா ஹார்ட் ஆயிடும். இதுக்கு மேல இன்னொரு பேப்பர், இன்னொரு பேப்பர் ஒட்டிட்டீங்க. இப்ப நம்ம ரெண்டு பேப்பர் ரெண்டு லேயர் போட்டு ஒட்டிட்டோம், ஹார்ட் ஆயிடும். இந்த ஒரு சைட்ல லைட்டா அழித்து விட்டுறீங்க, பக்கம் பள்ளமா அழித்து விட்டுட்டு மேல ஒரு பக்கம் இப்படி ரவுண்ட் ஆகி செமி சர். இப்ப செமி ஸ்பேயர் சொல்லுவோம் நம்ம, ஒரு சர்க்கிள் ரெண்டா கட் பண்ணா, ஒரு பால் ரெண்டா கட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன அந்த பேஸுக்கும் நம்ம வச்சு அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அரௌண்ட் பால், அதுக்கும் சேர்ந்த மாதிரி ஓட்டணும். பாருங்க, பாதி பாதி பேஸ்ல பாதி அப்படியே வச்சு வச்சு நாலு பக்கமும் ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ரெண்டு லேயர் அந்த மாதிரி போடு, இப்படி வச்சு ரெண்டு லேயர் அப்படி ஒட்டிடுறோம். ஓகேங்களா? இதே மனுஷ கண்ணு யார் கண்ணு பண்ணாலும் அப்படிதான், மனுஷங்களுக்கு கண்ணு பண்ணாலும் அப்படிதான், மிருகங்களுக்கு கண்ணு பண்ணாலும் அப்படிதான். இந்த மாதிரி வச்சு இப்ப நம்ம இப்படி வச்சு ஒட்டிக்கிறோம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஷேப் ரவுண்டு ஐபால் கிடைச்சிச்சு. ஐபால் அது பேர் பேரு ஐபால். இந்த ஸ்கல்ச்சர் எல்லாம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா கண்ணு வைக்க வேண்டிய இடத்த லாஸ்டா வைப்பாங்க. ஆனா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு மாஸ்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணு முதல்ல வச்சுக்கோங்க. கண்ணு ரெண்டு இடத்துல பொசிஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் அடுத்த இடத்துல மற்ற இடத்துல கரெக்டாக பண்ணிட்டு போக முடியும். சரிங்களா? இப்போ நான் இப்போ என்கிட்ட இந்த பேப்பர்லாம் இதில் ஒட்டிட்டேன். இப்போ அடுத்தது இதுக்கு ஐப்ரோ பண்ணோம்ல, மேலே கண்ணு சுற்றி ஒரு ரவுண்டு வரும் இல்லையா? இப்போ இந்த மாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்க ஒரு ஐப்ரோ ரவுண்டாக இருக்கா, ஐப்ரோ. இப்போ அதை எப்படி பண்ணுறப்போ
அதே மாதிரிதான் நீங்க ஒரு பேப்பர்ல பசை தடவிக்கணும் ஃபர்ஸ்ட்லயே. ஏன்னா கையில பசை இருந்துச்சுன்னா அது எங்கேயோ இதாவாது, டக்குன்னு அடுத்து ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம இதை கிரஷ் பண்றோம்ல, பேப்பர் இப்படி எடுத்துட்டு கிரஷ் பண்றோம் ஒட்டிக்கலாம். அப்ப ஒட்டும் போதுலாம் அழுத்தி அழுத்தி ஒட்டாதீங்க. அழுத்தி அழுத்தி ஒட்டிங்கன்னா என்ன ஆகுனு கேட்டீங்கன்னா ரொம்ப மெலிசா போயிடும். ஏன்னா நம்ம ஒரு 2 mm பேப்பர் தான் வச்சுக்கிட்டு பெரிய திக்னஸ் காட்ட போகும். அப்ப கொஞ்சோண்டு பேப்பரை வச்சுட்டு எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்த பண்ண முடியும். ஓகேங்களா? நேத்து பாவம் நேத்து அவர் அவ்வளவு பெரிய உருவங்கள்லாம் செஞ்சு காட்டினார். இப்ப நம்ம நம்மளுக்கு ஒரு அளவு சென்னையில எல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பேப்பர் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நியூஸ் பேப்பர் எல்லாம் வருது. இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டேன் இல்லைங்களா, இப்ப ஒட்டினதுக்கு அப்புறம் இத இது ஒண்ணு ரவுண்டா வேணும்னா இப்படியே ரவுண்டா ரவுண்டா ஒட்டியாச்சுங்களா, இப்படி ரவுண்டா ஒட்டிக்கலாம். வர வரேன், இப்படி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இப்படி ரவுண்டா வேண்டாம், எனக்கு மேல ஒரு விளிம்பு கீழே ஒரு விளிம்புன்னா இந்த பீசியே 2 pieces இப்படி வச்சுட்டு மேல ஒண்ணு வச்சுட்டு இப்ப அப்படி வச்சுட்டு இதுக்கு மேல மறுபடியும் அதே மாதிரி பேப்பரை நம்ம பிரிக்கிறோம். இது பேப்பர் கிழிச்சு இப்ப அந்த பீஸ் மேலேயே திரும்ப அந்த ரவுண்ட் இருக்குல்ல உள்ள வச்ச ஐபால் இருக்கு இல்லையா, அது மேலயும் அழுத்தி அது மேல ஐப்ரோ மேலயும் அழுத்தி சுத்தி ஓட்டணும். ஒரு லேயர் ஓட்டினீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது தின்னா இருக்கும் அந்த இடம், பிரஷ் வச்ச உடனே கிழிச்சிக்கும். நீங்க கவலைப்பட வேணாம், இதுல வந்து நீங்க போஸ்டர் ஓட்டுற மாதிரி நல்லா கையில பசைய வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தி வச்சு ஓட்டுங்க. நல்லா கையால அழுத்தி வச்சு அது கேப் ரிலீஃப் அந்த டெப்த் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி அழுத்தி ஓட்டுங்க. ஆச்சுங்களா? இப்படி நம்ம கண்ணு இப்ப நம்ம கண்ணு ஓட்டி முதல்ல நம்ம ஓட்டுல ஒரு வட்டம், அதுக்கப்புறம் அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன மிருகமா மாத்த போறோம் அப்படிங்கிறது, மாடா மாத்த போறோம்னு மாடு மாத்தம்னா மாடுக்கும் மற்ற மிருகங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும், மாடு கொம்பு இருக்கும். இப்ப காண்ட மிருகம் அப்படி சொன்னா காண்ட மிருகம் முன்னாடி ஒரு கொம்பு, அப்ப இங்க கொம்புவா இருக்கும். இப்ப மாடு பின்னாடி 2 கொம்புவா இருக்கும், கால மாடா எர்ம மாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம அத அது தடவி தடவி நம்ம அந்த கால மாடா எர்ம மாடா அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணி அதை நம்ம ஓட்டணும். சரிங்களா? இப்ப ஒரு கொம்பு இது வந்து இதுக்கு இவ்வளவு பெரிய கொம்பு வைக்க இவ்வளவு ஹைட்டு கொம்பு வைக்க போனா இவ்வளவு ஹைட்டு. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஹைட்டுக்கு பேப்பர் என்ன பண்ணுவோம், அப்படியே இப்படி காசு இது காசுக்கணும், இது காசுக்கிட்டு இதுக்கு மேல நான் முன்னாடி சொன்னாங்க இல்லையா கண்ணுக்கு ரிங்கு பண்ண மாதிரியே இங்க அதே மாதிரி அந்த ஷேப் மேலே அப்படியே பேப்பரை மறுபடியும் அப்படியே வச்சு ஓட்டுவோம். இதை வச்சு ஓட்டி இதுக்கு மேல பேப்பரை ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா?
இப்ப நான் இப்ப எறும்பு மாடு கொம்புக்கு இதை என்ன பண்றது அப்படின்னு காட்ட பாருங்க. இப்போ இப்படி வந்துருச்சு, இப்போ இங்க கண் இருக்கு, கண் இருக்கு, கொம்பு இப்படி போகுது சரிங்களா, ஸ்லாண்டிங் அப்படி போகுது கொம்பு எலும்புக்கு சரிங்களா, கண் இருக்கு கொம்பு இப்படி போகுது. இப்ப இந்த கொம்பு என்ன பண்ண போறோம், இப்படி வளைக்க போறோம். ஏன்னா எறும்பு மாடு இப்படி திரும்பி வரும் இல்லையா, அது மாதிரி இந்த பக்கம் ஒரு கொம்பு வந்து இப்படி திரும்பி வரும். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கட்டிங் கட் பண்றேன்னா முழுசா கட் பண்ண கூடாது, 90% கட் பண்ணணும் புரியுதுங்களா, 90% ஒரு கட்டு ஒரு பாதி இதுல எங்க காரணம் கொஞ்சம் ஒட்டிக்கணும் என்ன பண்றேன், ஒரு நாலு கட் போட்டுக்கிறேன், அதுல எல்லாம் பசையை தடை கொடுக்கும், கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதுல உள் பக்கம்லாம் பசை தடவிட்டு நம்ம இந்த பைப் அப்படியே உள்ள சொருவுறாங்க. இந்த கட் பண்றது உள்ள சொருவணும்னா நமக்கு கொம்பு திரும்பிடுச்சு, திரும்பிடுச்சா டைமென்ஷன் இப்படி வந்துட்டு போயிடுச்சு நல்லா தெரியுதப்ப. இப்ப கொம்பு இப்படி ஒரு ஷேப் வந்துச்சு, இப்ப அடுத்து ஒண்ணு கொஞ்சம் எனக்கு பெயிண்ட் வரணும் இல்ல, இங்க மறுபடியும் வெட்டி அது ஒண்ணு ஒரு கட் படும். இப்ப இது மாதிரி பண்ணிட்டு நின்னதுக்கு பிறகு பாத்தீங்களா, அதே மாதிரி அசை தலைவி சார்ட்ல வச்சோம்னா குரூப்ப டக்க நிக்கும். இப்ப நம்மளுக்கு கொம்பு வளைஞ்சிருச்சு, இப்ப தலை இருக்கு கொம்பு இப்படி வளைஞ்சிட்டு தெரியுதுங்களா, இப்ப கண் இப்ப நல்ல நல்லா கொம்பு வளைஞ்சிருக்கு உங்களுக்கு அழகா. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கொம்பு வைக்கணும். இப்ப ஏனை செய்யறதா இருந்தாலும் அவர்தான், நீங்க இதை மட்டும் அப்படியே நினைச்சு பாருங்க, இப்படி பாருங்க, இங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு, இப்ப இதான் ஏனை, அந்த ஏனை எடுத்துக்கணும், அந்த ஏனை எடுத்துக்கணும் பாருங்க தெரியுதுங்களா. இப்ப தலையில இருந்து இந்த மாதிரி ஒரு வந்துருச்சு பாருங்க, இதே மாதிரி வச்சு கட் பண்ணி கட் கட் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆப்போசிட்ல கட் பண்ணி கட் பண்ணி நம்ம திருப்பிக்கணும் சரிங்களா. இந்த யானை படத்தை இப்ப இங்க காது வைக்கிறோம், இங்க பேப்பர்ல நியூஸ் பேப்பர்லயே மடிச்சு மடிச்சு காதை நம்ம இங்க செட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த பக்கமா அது மாதிரி காதை செட் பண்ணலாம், இங்க ஒரு கோன் வச்சுட்டு இங்க ஒரு கோன் வச்சோம்னா நம்மளுக்கு எலிஃபென்ட் வந்துருச்சு. இதே மாதிரி கொம்பு இந்த பக்கம் வச்சோம்னா மாடு வந்துருச்சு சரிங்களா. இப்ப ஒரு மாடும் ஒரு யானையும் சேர்த்து இது மட்டும் இல்ல, இதுக்கு இப்ப கொம்பு சொல்லணும் வாய் சொல்லணும் இல்லையா, வாய்க்கு அதே மாதிரி தாங்க. இப்ப இங்க வாய் வரணும், வாய்க்கு முதல்ல என்ன பண்ணும், இங்க ஒரு ஓபன் பண்றது தக்குவாரு, இங்க ஒரு கட்டுன்னு போடும் பெரும்பாலும் ஒரு முக்கோணத்துலதான் மனித முகமும் இருக்கு, மிருக முகமும் இருக்கு, மனிதனுடைய காதுடைய அமைப்பும் இருக்கு, மிருகங்களுடைய காதுடைய அமைப்பு இருக்கு, இப்படி ஒரு ரெக்டாங்கிளான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இதை ஒரு கோணம் ஆக்க பாருங்க, இப்படி சரிங்களா. இப்ப இப்படி ஆக்கணும் கோண, திரும்ப இப்படி ஒரு போல்டு, இப்படி ஒரு போல்டு பண்ணினா காது சரிங்களா. இப்ப இத நானு இந்த இடத்துல ஃபுல்லா கட் பண்ணி ஒட்டிட்டேன்னா மாட்டுக்கு காது சரிங்களா, மாட்டுக்கு காது வந்து இதை அப்படியே ஒட்டியில விடலாம், இப்படி நிமித்து வச்சு ஒட்டிட்டா காது, இதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டிட்டோம்னா காது சரிங்களா. இது வந்து மூக்கு யானை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது.
ஐடியா கொடுத்துருக்குறேன். பறவை முகம் மூடி வேணா ஒண்ணு இல்லை, இந்த மூக்கை மட்டும் இதை வச்சுன்னா பறவை, புரிஞ்சுங்களா? மூக்கை மட்டும் வச்சுட்டு கண்ணு இந்த பக்கம் இப்ப இது இது ஒரு கண்ணு, இங்க ஒரு கண்ணு, இது ஒரு மூக்கு, அவ்வளவுதான், அது பறவையா மாறிடும். அப்ப நான் இங்க கட் பண்ணி என்னோட தலையில நான் மாட்டேன், சரிங்களா? இப்ப அடுத்தது நம்மளுடைய முகத்தை எப்படி பண்றது அப்படி, நம்மளுடைய முகம் நம்ம அடிக்கோ நம்ம முகல ஒரு ஆண் முகம் ஒரு பெண் முகம் அந்த ஓவல இருக்கிற இப்படி. இப்ப இது வந்து நம்ம தலையுடைய ஷேப்னு ஓகேவா, எப்பவுமே ஒரு தலையுடைய ஷேப் ஓவலா இருக்கும். இது சிற்பம் படிக்கிற எல்லாருக்கும் இப்ப நம்ம கழுத்து இங்க இருக்கும், நம்மளுடைய சின்ன இங்க இருக்கும், நம்மளுடைய முகம் தலை எல்லாமே எல்லாமே இப்ப வந்துடும், சரிங்களா? இப்ப நம்மளுக்கு முகத்துக்கான புல்லு இருக்கு. இப்ப இதுல தான் என்ன பண்ணுவோம், இங்க ஒரு கண்ணு வச்சுட்டு, இங்க ஒரு கண்ணு வச்சுட்டு, இங்க ஏதாச்சும் ஒரு சின்ன வாய் இருக்கிற மாதிரி சும்மா ரவுண்டா வச்சு விட்டோம்னா இந்த ஏலியன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பலூன் ஊதிதான் இத்தனை வேலையும் செஞ்சிருக்கீங்க, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், புரியல. காத்தெல்லாம் வெளிய போயிருக்கா, காது இப்போ நீங்க அந்த பலூனை நம்ம தலையில மாட்டிக்கலாம்னு சொன்னீங்க, ஆமா கேக்குதுங்களா? அது வந்து எப்படி மாட்டுறது, நீங்க பலூன்ல வந்து பலூன்ல வந்து நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா காத்தெல்லாம் வெளிய போயிருமே, சரிங்க? நன்றி, ஆ சரிங்க, காத்திருக்கிறேன், நன்றி, நன்றி. இப்போ இப்போ இந்த ஷேப்பா ரவுண்டா இந்த பால் இருந்துச்சு, சரிங்களா? இந்த பால் என்ன பண்றோம், கீழே அடிப்பக்கம் நம்ம கட் பண்றோம், கட் பண்ணா இந்த மாதிரி கட்டிங் வந்துடும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துல இப்படி உள்ள காத்து பலூன்ல காத்து போயிடும், நீங்க அப்படி குத்தன உடனே பலூன் உள்ள இருக்கிற பலூன் வெடிச்சிடும், சில நேரத்துல பலூன் உள்ளாரே சுருங்கி போயும். சரி, இப்ப நான் பலூனை இப்ப ரெண்டு ஆஃப் மாஸ்கா எப்படி பண்றது, இப்ப இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு ஃபுல் பலூன் தானே உங்களுக்கு அப்படி போய் காட்டணும். இப்ப பலூனை கட் பண்ணி காட்டினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, இப்ப அதை கட் பண்ணி காட்டுற மாதிரி இப்ப ரெண்டு ஆஃப் மாஸ்கா பண்ண போறேன். ரெண்டு ஆஃப் மாஸ்க் அப்படின்னா முன்னாடி மட்டும் போகும், இப்ப இந்த இந்த மாஸ்க் வந்து ஃபுல் கவர்டு மாஸ்க், அன்னைக்கே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கேப் மாஸ்க், ஃபுல் கவர்டு மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க், அப்படி மூணு வகையான மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த முகத்துல இது மட்டும் பண்ணும்போது இதுல ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு, ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு, அப்புறம் கேப் மாஸ்க் இருக்கு, ஃபுல் கவர்டு ஹெட் கவர்டு மாஸ்க், ஆச்சுங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஃபேஸ் கவர்டு மாஸ்க் இதுல எப்படி பண்றது, இப்ப பலூனை வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு, இதான் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம பலூனை சரி பாதியா, அது ரெண்டு மூணு அஞ்சு லேயர் தான் பேப்பர் இருக்கனால லேசா நீங்க அத வெட்டி கொஞ்சம் கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணுங்க, கத்துக்கொள்ள வச்சு கட் பண்ணுங்க. அது அனுபவம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணோம், ஏன்னா கத்தி கத்திரிக்கோள் எது பண்ணாலும் ஏன்னா கொஞ்சம் திக்கா ஒரு பேப்பர், சில இடங்கள் நம்ம ஏன்னா சில இடங்களை திக்கா யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு சில இடங்களை தின்னா யூஸ் பண்ணிருக்கோம், அதனால பேப்பர் நீங்க இந்த கட் பண்ணும் கொஞ்சம் ஹேண்ட் சேஃபா யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு மார்க்கர் வச்சு லைன் அழகா போடுங்க, உள்ள பலூன் ஃபுல்லா வெடிச்சு போயிருக்கு, ஆச்சுங்களா? ஒட்டல பலூன் நீங்க அப்புறமே கூட எடுத்துலாம். பலூன்ல காத்து போயிடுச்சுனாக்கா அது நம்ம ஒட்டன பசமேல ஒட்டிக்கும், ஒண்ணு சில நேரத்துல நம்ம பசை விட்டு ஊறிஞ்சி சின்ன பலூனாவும் வெளியில கையில வந்துடும், ஆனா திரும்ப மடி ஊதணும் வெட்டி போயிடும், எது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கலாம், சரிங்களா? இப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு முகம், ஒரு ஆண் முகம் ஒரு பெண் முகம் எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு காட்ட போறேன். இப்ப இதுதான், இப்ப இப்படி வச்சுட்டா இந்த ஆஃப் மாஸ்க், இதான் ஃபேஸ் கவர்டு மாஸ்க், ஓகேங்களா? இதை நம்ம ட்ரை பண்ணி கட்டிக்கணும், கட்டிக்கிட்டு பண்ண இதை கட்டிக்கிட்டு பண்ண போறோம், சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இதுல முகங்களை வரையணும்,
நம்ம இதுல கட் பண்ணி வேலை ஆரம்பிச்சிருக்கி. ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு கோடு போடணும். நான் அன்னைக்கு உங்களுக்கு இது பண்ணும்போது காட்டணும் இல்லையா, சென்டர்ல ஒரு கோடு போட்டுருக்கேன் ரெட் கலர் கோடு போட்டுருக்கா தெரியுதுங்களா, சென்டர்ல ஒரு கோடு இருக்கு. ஆஹ், இப்ப இதுல இருந்து கீழே ஒரு நாலு விரல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கீழே அந்த கேப்ல வந்துட்டு வச்சு ஒரு நாலு விரல் வச்சு ஒரு கோடு போடுறோம். ஒரு கோடு, அடுத்து ஒரு நாலு விரல் வச்சு இன்னொரு கோடு, அடுத்து ஒரு நாலு விரல் வச்சு இன்னொரு கோடு. இப்ப இது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன். அடுத்த நாலு விரல், மூணு நாலு விரல் வச்சு பண்ணிருக்கோம். லைட்ல கொஞ்சம் நல்லா தெரியுங்களா கூட. இது ஒரு அக்யூரேட் மெஷர்மென்ட் கிடையாது, ரஃப்பா நம்ம போடுறோம். இப்ப நம்ம முகத்திலே பாத்தீங்கன்னா இங்க வச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாலு விரல் கடை, இங்க வாய் வந்துடும், அதுக்கு அடுத்து இப்படி, அதுக்கு இந்த நெக் ஒண்ணு ஒரு நாலு விரல் கடை தான் கேப் இருக்கு. இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், கீழே நாலு விரல் அப்படின்னு இருக்கு, இந்த வாய் இருக்கியா, வாய் மூடன்னு இருக்கு, அப்ப கீழே நாலு விரல். இது வரைக்கும் வாய் தாவட சின்ன தாவட சொல்லக்கூடிய முகரங்க சொல்லக்கூடிய இந்த இடம், இது வரைக்கும் சேர்ந்தது நாலு விரல். அதுக்கு மேல உள்ள நாலு விரல இங்க மூக்குல இருந்து நெத்தி வரைக்கும், இந்த நெத்தி வரைக்கும் உள்ள இடம். அதுக்கு மேல உள்ள நாலு விரல மேல நம்ம முன்னெத்தின்னு சொல்லுவோம், போரேட்டு சொல்லக்கூடிய முன்னெத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் சரிங்களா. இப்ப நம்மளுடைய கண் அளவுன்னு ஒண்ணு இருக்கு, இப்ப சென்டர் கோடு போட்டிருக்கிறோம், அப்ப மூணா பிரிச்சிருக்கிறோம். இப்ப அதுல மூணுல நடுவுல உள்ள இடத்துல நம்ம கண் அளவு என்ன தெரியுங்களா, உங்களுடைய கை விரல் இல்லையா, ஒன்னு ரெண்டு மூணு, இந்த மூணு பார்ட் இருக்கு பாருங்க. இந்த மூணு பார்ட்டை நீங்க உங்க கண்ணுல இங்க வச்சு இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா உங்க கண்ணுடைய இந்த ஏஜ் வரைக்கும் வரும் ஒரு விரலால. அப்ப இந்த சென்டர்ல கைய வச்சு நீங்க இங்க வச்சு ஒரு மார்க் பண்ணீங்கன்னா உங்க கண்ணுடைய அகலம் இந்த சென்டர் லைன் போட்டீங்கல்ல, இந்த சென்டர் லைன் போட்டதுல இருந்து ஆ வச்சு இங்க மார்க் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணீங்கன்னா இது ஒரு அகலம். அதுக்கு அடுத்தது இங்க மூக்கு இருக்கு, கீழே இங்க வாய், இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்றோம், வாய் ரவுண்டா அது மாதிரி வெட்டிக்கிறோம், இங்க ரவுண்டா வச்சு வாய் வெட்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல வாய், முதல்ல வச்ச நாலு விரல்ல வாய், ரெண்டாவது வச்ச நாலு விரல்ல கண்ணு, இது மூக்கு. ஆமா சரிங்களா. இப்ப நம்ம கட் பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு, நம்ம கட் பண்ணிட்டு காட்டுறோம். நீங்க கத்தி குழந்தைகிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் பாத்துங்க, பெரியவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா குழந்தைங்க ஒரு ஓவர் சைஸ் போட்டுட்டு அதை கட் பண்ணுங்க. ரொம்ப அக்யூரேட்டா கண் ஷேப் மாதிரியே கட் பண்ணுறதுக்கெல்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம அது மேலேயும் பேப்பர் ஓட்டு, நம்ம இதை மறுபடியும் டெக்கரேட் பண்ண போறோம், அதான் விஷயம். நம்ம இதை மறுபடியும் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த கண்ணுக்கான ஒரு சின்ன அந்த ஓவல் ஷேப் வந்தா போதும். இது கட் பண்ணிருக்கோம், இது மாதிரி வாய் கட் பண்ணோம், இந்த பக்கம் கண்ணு கட் பண்ணிருக்கோம் சரிங்களா. இப்ப வாய் அந்த மாதிரி கட் பண்ணிடும். இப்படி தொடையில வச்சுட்டு அந்த கண்ணை கட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, அது அப்படியே டெப்த் கம்மியா இருக்கிறதுனால இந்த பேப்பரோட திக்னஸ் கம்மியா இருக்கிறதுனால நல்ல சரக்குன்னு தொலைல இறங்கிட்டு கை கட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழே வச்சு ஒரு சின்ன ஓட்ட போட்டு கத்திரிக்கோல கூட கட் பண்ணுங்க, இல்ல முடியா ஒரு சின்னதா ஒரு ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோல வச்சு கூட கட் பண்ணுங்க. இப்ப இப்படியே கட் பண்ணிட்டு அழகா கொஞ்சம் பொறுமையா அவசரமே படக்கூடாது, இந்த மாதிரி வேலைகள்ல அவசரப்பட்டீங்கன்னா அழகு வராது. இன்னொரு விஷயம், இந்த பலூன் முழுசா காயணும்,
காஞ்ச பிறகுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்து கட் பண்ண முடியும். நீங்க பாதி காஞ்சவனே எடுத்து கட் பண்ணீங்கன்னா சொதுசொதுன்னு இருக்கும், சாஃப்டா இருக்கும். நீங்க ஒரு பக்கம் கட் பண்ணுவீங்க, அது ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு சரிங்களா. இப்ப நமக்கு ஒரு கண்ணுக்கு வாய்க்கு எல்லாம் பண்ணாச்சு. இப்ப இந்த இதுக்கு புருவம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு, புருவம் எப்படி ஓட்டுறது, மூக்கு எப்படி ஓட்டுறது, சேம் முன்னாடி நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரிதான். அந்த இப்போ முன்னாடி பண்ண மாதிரியே பசைய முன்னாடி இப்படி பசையை தடவி கையில வச்சுக்கிங்க. ஒரு சைடு இன்னொரு பேப்பர்ல கொஞ்சம் பசையை தடவிட மாதிரி தடவிட்டு இன்னொரு ரெண்டு மூணு ஷீட் அப்படி எடுத்துக்கிட்டீங்க. க்ரஷ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு பெரிய புருவம் வரும். இப்போ நம்ம இப்போ ரெண்டா கிடைக்கும் போது ஒரு விஷயம் அளவுலாம் நீங்க இதுலயே இருக்கு. இப்ப இது ரெண்டா மடிச்சீங்கன்னா ஒரு புருவத்துக்கான அளவு. ஒரு மீசை வேணும்னாலும் இதே அப்படியே வச்சீங்கன்னா ஒரு மீசை, அதில் பெரிய முறுக்கு மீசை வேணும்னா இதை அப்படியே வச்சு மடக்கி வச்சு இது திருப்பி முறுக்குனீங்கனாக்கா ஒரு முறுக்கு மீசை. எல்லாமே இந்த ஒரு ஷீட்லயே நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் குருவத்துக்கு என்ன பண்றேன், இப்படி வச்சுக்கிட்டு இது மேல பேப்பர் சுத்திக்கிறேன், இந்த பேப்பர் சுத்திக்கிறேன். ஏற்கனவே பச தலை வச்சிருக்கேன் இல்லையா, அந்த பேப்பரை ரெண்டா கிழி நீங்க மாட்டுக்கு அந்த கண்ணை சுத்தி ஓட்டுனீங்களா அதே மாதிரி இந்த புருவத்தை வளைச்சு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புருவம் தெரியுதுங்களா, கசக்கி ஒரு பேப்பர் போட்டு தம் போட்டு ஸ்ட்ரைட்டா வச்சு இந்த மாதிரி மூக்கு சரிங்களா. இப்ப நம்மளுக்கு மூக்கு பேப்பர் வச்சு ஓட்டுறோம். இப்படி ஒட்டிட்டதுக்கு அப்புறம் அப்புறம் வாய்க்கும் நம்ம லிப்ஸுக்கு அது மாதிரி உருட்டி வாய்க்கு அது போல வைக்கிறோம். கண்ணுக்கு இந்த கண்ணு ஓரத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுமோ அது மாதிரி பண்றோம். இது பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இதுக்கு மேல ஒயிட் பேப்பர் கிழிச்சு ஓட்டணும் ஓகேங்களா. இது வந்து கண்ணு மூக்கு வாய் மட்டும் இல்ல, சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு இங்க வந்து காது பெருசா வேணும், பெரிய காதா வேணும், இல்ல இங்க இந்த மாதிரி கிரீடம் வச்சு முண்டாஸ் கட்டின மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லா ஷேப்பையும் நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. இது என்னன்னா ரொம்ப கொஞ்சம் பொறுமையா பண்ணினீங்கன்னா இன்னும் நல்லது. நான் உங்களுக்கு இங்க சீக்கிரமா காட்டணுங்கிறதுக்காக சில விஷயங்களை கொஞ்சம் ரெடிமேடாவும் பண்ணி வைப்போம் நாங்க, அது நாங்க உங்களுக்கு காட்டணும். இப்ப பேப்பர் அதுல ஓட்டும் போது ரெண்டு ரெண்டா கீழ்ச்சி கீழ்ச்சி ஓட்டுங்க, அப்பதான் அந்த ஏரியாவை கவர் பண்ணி நீங்க உங்களுக்கு ஷேப்புக்கு அழகா நமக்கு உருவம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி உருட்டிங்க சொன்ன மூக்குக்கு வச்சிருப்பீங்க. இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நான் முன்னாடி சொன்ன ஒயிட் பேப்பரை ரெண்டு ரெண்டு விரல் அளவுக்கு நீட்டா கிழிச்சு அதை ஒரு 2 இன்ச் ஹைட் கட் பண்ணி அது மேல எல்லா இடத்துல ஒயிட் பேப்பர் கவர் பண்ணி ஓட்டணும். இப்படி ஒயிட் பேப்பர் ஒட்டுன சப்போஸ் நீங்க உங்ககிட்ட ஒயிட் பேப்பர் ஒட்ட முடியல டைம் இல்லன்னா கூட டிஸ்டம்பர் வாங்கிட்டு ஃபுல்லா ஒரு கோட் நல்ல காயணும் ரெண்டு கோட் இது நல்லா காஞ்சிடும். காஞ்சி இந்த மாதிரி இல்ல எங்கயுமே ஈரம் இல்லாத அளவுக்கு காஞ்ச பிறகு டிஸ்டம்பர் எடுத்து நீங்க நல்லா ஒரு 2 கோட் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர் தெரியுது அந்த இதெல்லாம் மோல்டே தெரியாது, உங்களுக்கு ஃபுல்லா மோல்ட் பண்ண மாதிரி சாலிடா இருக்கும்.
இப்ப அந்த மாதிரி நாங்க செஞ்ச ரெண்டு உருவம் உங்களுக்கு நாங்க காட்டுறோம். இந்த மாதிரி செஞ்ச ரெண்டு உருவம், இது ஒரு பெண் பொம்மை, இது ஒரு ஆண் பொம்மை. இப்ப நாங்க இதுக்கு கலர் பண்ண போறோம் ஆச்சுங்களா. இத நம்ம பேஸ்ல இப்படி போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கிட்டு அப்படி நடிக்கிறதுக்கு இது நம்ம ரொம்ப பெரிய பயன்படும். இப்ப கலர் பண்றது அப்படின்னு, இப்ப நேத்து நான் சொன்ன கலரிங் டெக்னிக் தான், நேத்து நண்பர் ஜெகன் சொல்லி கொடுத்ததும் சரி, முந்த நேத்து நாங்க சாட் மாஸ் பண்ணும்போது சொன்ன அதே டெக்னிக் தான். நான் பண்ணிட்டேன். இப்ப நம்ம எல்லா கலரும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு விதமா கலர் பண்ணலாம். ஒண்ணு வந்து நல்ல லைட்டா வெள்ளையா இருக்கிறவங்க, பீச் கலர், பீச் கலர் சொல்லக்கூடிய பீச் கலர். பீச் கலர்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆரஞ்சு, ஐ மீன் சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, இந்த மூணு கலரையும் கலந்தீங்கன்னா ஒரு பீச் கலர் சொல்லக்கூடிய ஒரு லைட் வெளூர் மஞ்சள், வெளூர் சிகப்பு, மாநிறமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். இப்ப அந்த கலர் தான் அவங்க இருக்க அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க. நீங்க ஃபுல்லாவே அடிச்சிடலாம். நீங்க உங்களுக்கு வந்து புருவம் மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா கலர்லயும் நீங்க எல்லா முகம் பூரா நீங்க அடிச்சிடலாம். ஃபுல்லாவே அடிக்கலாம், புருவத்து மேல கூட அடிக்கலாம், அது மேல நம்ம புருவம் அரைஞ்சிக்கலாம் சரிங்களா. இப்ப நம்ம கலரை போறோம். சிகப்பு கலரையும் எடுத்துக்கிறோம். ஆனா இதுல ஒரு ஜாக்கிரதான விஷயம், மஞ்சள் கலர் சிகப்பு கலர் சேர்க்கும் போது நீல கலர் சேர்க்கறதுல ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நீலம் அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது கலர் வரும், என்ன கலருங்கிறத நம்ம டிராயிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வாசல்ல தான் தெளிக்கணும் ஆச்சுங்களா, சாணி மாதிரி கலர் ஆயிடுச்சுடா அப்படின்னு வாங்க, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால நீலத்தை ரொம்ப ஒரு புளியா எடுக்கணும், நிறைய நீளத்தை எடுத்து கூட கொஞ்சம் எடுத்து தனியா வச்சுக்கிட்டு அந்த நீளத்தை என்ன பண்ணும், நீங்க இதுல அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ப்ளூ ப்ரௌன் கலர் கிடைக்கும், லைட் ப்ரௌன் வரும். நம்ம கலர்ல அடிச்சிருக்காங்க. இப்ப மூணு கலர் எப்படி, இப்ப கலரை வந்து எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும், கலர் அடிக்கும் போது எடுத்தோடனே திக்கா அப்படியே டார்க்கா கலர் அடிச்சிட கூடாது, கொஞ்சம் லைட் டோன் வர மாதிரி அடிக்கணும் ஆச்சுங்களா. தெரிஞ்சுங்களா, அந்த கலரு கொஞ்சம் லைட் டோன், கொஞ்சம் எல்லோவிஷா தெரியுது இல்லையா, லைட் இல்ல கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல்லா அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்க. நீங்க மாஸ்க்கு நல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட காய விடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லா காஞ்சிதுன்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு, அதுக்கு மேலே ஒர்க் பண்றதுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹார்டா இருக்கும். நீங்க காயாமலே உடனே உடனே பண்ணணும்னு நினைச்சீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு நாளாவது நீங்க வெயிட் பண்ணணும், அந்த பலூன் ஊத்தி போட்டுட்டு ஒரு நாளாவது காஞ்சாதான் அது, நீங்க என்ன வேணா அதுக்கப்புறம் அதை நீங்க பெயிண்ட் பண்ணா கூட அது ஒன்றும் ஆகாது. நீங்க வால் ஹேங்கிங் மாதிரி கூட அதை மாட்டி வீட்டுல எல்லாம் மாட்டி வச்சு வால் ஹேங்கிங் பண்ணலாம். நீங்க சோ வால் டெக்கரேஷன் எங்க நாடகத்துக்கு எல்லா நீங்க கேரக்டர் ரோல், இப்ப நம்ம கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டில பாத்தீங்கன்னாக்கா டிராமா அப்படின்னு தனியா வராது, ரோல் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சமான ஒரு தியேட்டர் சொன்னா டீச்சர்ஸ் எல்லாம் தெரியாது. டீச்சர்ஸ் பெருமாள் தியேட்டர் சொன்னா என்ன தியேட்டர் தெரியும், ரெக்கார்டிங் தியேட்டர் தெரியும், சினிமா தியேட்டர் தெரியும், இல்லைன்னா ஆபரேஷன் தியேட்டர் தெரியும். இதுதான் அவங்களுக்கு தியேட்டர் அப்படிங்கிறது. நம்ம பாடத்திட்டத்துல தியேட்டர் பத்தியில டெக்னாலஜி வந்து இப்ப நமக்கு தியேட்டருங்கிற அந்த வார்த்தையை இன்னும்
பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நாடகத்துக்கு அவங்க ரோல் பிளே மட்டும்தான் நம்ம டூல்ஸ்ல இருக்கு, நம்ம டீச்சிங் எய்ட் டூல்ஸ்ல ரோல் பிளே மட்டும்தான் இருக்கு. அந்த ரோல் பிளே பண்றதுக்கு அப்ப இது பயன்படும் சரிங்களா. ரோல் பிளே பண்றதுக்கு பெரிய அளவுல இந்த மாதிரியான மாஸ்க்குகள் உங்களுக்கு பயன்படும், நீங்க செஞ்சுக்கலாம். இது சார் இதுதான் சார் செய்யறதுக்கு மூணு நாள் ஆகுங்கிறீங்க, நாலு நாள் ஆகுங்கிறீங்க, ஒரு நாள் கிளாஸ்ல நாங்க எப்படி பண்றது? இந்த பலூன் மாஸ்க்ங்கிறது வந்து ஒரு குரூப் ஆக்டிங், இது வந்து ஒரு நாள்ல செஞ்சு ஒர்க் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்ப அவங்க என்ன மாதிரியான கான்செப்ட், என்ன பாடம் நீங்க எடுக்கிறீங்க, அதுல என்னென்ன கேரக்டர்ஸ் வருது, அந்த கேரக்டருக்கான மாஸ்க் தான் அவங்க அதுல அவங்க செய்ய போறாங்க. அப்ப ஒரு ஒரு டிராமா ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் அவங்க டைம் எடுப்பாங்க. அந்த டைம்லயே இதை அவங்க கூடவே இதை செய்வாங்க. அப்படி மாஸ்க் செஞ்சுக்கிட்டு டிராமா பண்றது அப்படிங்கிறது தான் வந்து ஆக்டிவிட்டியா ரொம்ப முக்கியமான விஷயம். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்லுவாங்க நம்ம டீச்சிங் எய்ட்ல. அவங்க வந்து ஒன்று பொருள் கையில் இருக்கும், அவங்க செஞ்ச பொருளையே அவங்களையே பயன்படுத்தி அது மூலியமாக அவங்க கற்றுக்கிறப்பவும் அது மூலியமாக வெளிப்பாடு சொல்கிறப்பவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பெருசு. இனி இதுதான் வந்து சிஜிடிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. கைடட் டிஸ்கவரி லேர்னிங் ஓகேங்களா, கைடட் டிஸ்கவரி லேர்னிங். இப்போ ஒரு விஷயத்தை அவனே கண்டுபிடிச்சி அதில் இருக்கும், ஆல்ரெடி எல்லாமே இருக்கும், அது கூட கைட் பண்ணுறதுக்கு நம்ம அவெல்லாம் இருக்கும், இருந்தாலும் அவன் இதை செஞ்சு பார்க்குறான். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு மூணு கலரை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் அடிக்கிறப்போ எடுத்த உடனே அவன் இந்த மாதிரி லைட் கலர் அடிக்க முடியுமா அப்படின்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரத்தில் ப்ளூ கலர் நிறையா வச்சுருவாங்க, ஒரு இடத்துல எல்லோ கலர் நிறையா வைப்பாங்க, பரவாயில்ல அதுவும் நல்லதுதான். இப்போ நம்ம முகத்தில் லைட் அண்ட் ஷேட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கு பிறகு லிப்ஸுக்கு ஒரு டார்க் கலர் கொடுத்துக்கலாம், லிப்ஸுக்கு ஒரு ரெட்டு, ரெட்டு கொடுத்தாலும் சரி, லைட்டாக ஆரஞ்சு கொடுத்துட்டாலும் சரி, அது நம்மளுடைய இஷ்டம் தான். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷமான கேரக்டரா, இந்த கேரக்டர் ரொம்ப துக்கமான கேரக்டரா, பக்கத்தில் அழுகக்கூடிய கேரக்டரா, அழுகுஞ்சி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய சுபாவங்கள், குணங்கள், குணாதிசயங்களை எல்லாம் நம்ம இந்த மாஸ்க் வழியாகவே நம்ம சொல்ல முடியும் சரிங்களா. ஒரு மாஸ்க் செய்யறது மூலியமாகவே அவருடைய கேரக்டர் கொடுத்துரும். ரெண்டாவது அந்த மாஸ்க் பார்த்தோன்னே இது இவருடைய இந்த மாதிரியான மாஸ்க், இது இவங்களுக்கான மாஸ்க் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ டாக்டரு அதில் ஒரு ப்ளஸ் போட்டு இவர் டாக்டர், நாங்கள் மாஸ்க்லேயே வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய ஜாப் அது சொல்லக்கூடிய அளவுக்கு, இவர் விவசாயி அப்படின்னா ஒரு நெற்கதிரை வந்து அவர் அவருடைய தலையில் இந்த மாதிரி ஒரு முண்டாசு போட்டுட்டு இதில் ஒரு நெற்கதிரை வச்சு அவர் விவசாயி அப்படின்னு நாடகத்தில் ஒரு கேரக்டர் அவங்க பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் டக்குன்னு கண்டுபிடிச்சி கேக்குது சார், கேக்குது. பேப்பர் ஒட்டி அந்த பேப்பரை ஒட்டி காஞ்சதுக்கு பிறகு அது மேல நம்ம ஒரு யானை எப்படி பண்றது, ஆணை எப்படி பண்றது, ஒரு மாடு எப்படி பண்றது, பறவையா பண்றதுன்னா எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அது போக ஒரு பலூனை ரெண்டா கட் பண்ணி ரெண்டு முகம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத இப்ப நாங்க செஞ்சிருக்கோம். அப்ப செஞ்சு இதுக்கு வண்ணமும் தீட்டிருக்கோம். இதுதான் ரெண்டு இப்படி முகத்தை இப்படி வச்சு நீங்க பயிர் போட்டு இப்படி பின்னாடி கட்டிக்கலாம் சரிங்களா. கட்டிக்கிட்டா உங்களுக்கு மாஸ்க் இது நீங்க கேரட் ரோல் பார்க்க முடியும். இந்த வழியா கண்ணு நல்லா விசிபிளா இருக்கும், இது வழியா குரலும் நல்லா கேட்கும். கேட்கறதுக்குள்ள நான் பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி குரலும் நல்லா கேட்கும் சரிங்களா. மாஸ்க்ல பெரும்பாலும் பேசணும் அப்படின்னா அந்த மாஸ்க்கு வாயில ஓட்டா இருக்கும், வாயில ஓட்டா இருந்தா தான் நம்ம பேசுறது நல்லா கேட்கும். வாயில ஓட்ட இல்லைன்னா நம்ம பேசுறது கேட்காது, நம்மளுக்குள்ளார தான் கேட்கும், நம்ம காதுக்கு தான் சத்தமா கேட்கும், மற்றவங்களுக்கு அது கேட்காது சரிங்களா. இது வரைக்கும்
பலூன் மாஸ்க் செய்வது எப்படி அப்படிங்கறத வந்து கத்துக்கிட்டீங்க. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுமையா இருந்து பங்கேற்ற அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சார்பாகவும் மற்றும் கனவுவெளி நாடகக்குழு சார்பாகவும் அரண் பன்னாட்டு மின்னிதழ் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இன்னொரு நிகழ்வோடு உங்களை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் காத்திருந்த அனைத்து கலந்து கொண்ட அனைவருக்குமே நன்றி. நாளை திரு இன்ப பிரகாஷ் என்பவர் கிளே மாடலிங் என்று நமக்கு சொல்லித்தர இருக்கிறார். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.